ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு அவர் காம்போ பாக்ஸ் ஃபேமிலி. ஸோ இன்னைக்கு நம்ம இதயம் கவர்ந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் பர்சன் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்னைக்கு தேதியில் இணையத்தை கலக்கிட்டு இருக்க எல்லாரும் எப்போ எப்போன்னு பயங்கர ஆவலோடு எதிர்பார்க்குற பிரம்மாண்ட படைப்பு தான் பொன்னியின் செல்வன். இந்த வரலாற்று கதையில் உங்களில் பல பேருக்கும் பல விதமான கேரக்டர்ஸ் பிடிச்சிருக்கோம். அதில் மோஸ்டாக நம்ம எல்லாருக்கும் மனம் கவர்ந்த நாயகன் அவர். வேகமும் விவேகமும் உடையவர், அறிவாற்றல் மிக்கவர், துருதுருப்பான இளைஞர், ராஜராஜ சோழனுக்கு உறுதுணையாக இருந்தவர், கரிகாலனோட நெருங்கிய நண்பர் அண்ட் பேரழகியான குந்தவையோட அன்பு கணவர். எல்லாராலையும் இப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்க முடியும். எக்ஸாக்ட்லி, காதல் மன்னனான வல்லவரையன் வந்தியத்தேவன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோவோட எண்டில் உங்களுக்கான கிவ் அவே க்வெஸ்சன் கேட்கப்படும். வீடியோவை ஃபுல்லாக பார்த்து கதை தெரிஞ்சவங்களால் மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே. ஓகே, இப்போது கதையை தொடரலாம். இந்த கதை ஃபுல்லாகவே வந்தியத்தேவனோட பயணம் தான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். பழமையான வானர்குல சிற்றரசர் குலத்தை சேர்ந்தவர்னு சொல்லப்படுது. இவரோட முன்னோர்கள் பலம் பொருந்தியவர்கள், வீரத்தில் சிறப்பு மிக்கவர்கள். வல்லம்ங்கிற பகுதியை ஆண்டு வந்ததுனால அவங்கள வல்லத்தரசர்கள்னு குறிப்பிடுறாங்க. சுந்தர சோழரோட மூத்த மகன் காஞ்சியிலையும், மகள் குந்தவை பழையாறையிலையும், இளைய மகன் அருள்மொழிவர்மன் இலங்கையிலன்னு எல்லாரும் வெவ்வேறு திசையில இருக்காங்க. அந்த நேரத்துல சுந்தர சோழர் உடல் நலம் குன்றி படுத்த படுக்கையாகிடுறாரு. பெரிய பழுவேட்டரையரோட பாதுகாப்புங்கிற போர்வையில அரசரை வேற யாரும் சந்திக்க முடியாத நிலையை ஏற்படுத்திடுறாங்க. இது தெரிஞ்ச ஆதித்ய கரிகாலன் தன் தந்தைய காஞ்சிக்கு வர சொல்லி தன்னோட நெருங்கிய நண்பன் வந்தியத்தேவன் வழியா ஓலை கொடுத்து அனுப்புறாரு. பழையாறையில இருக்க தன் தங்கைக்கும் செய்தி அனுப்புறாரு. தன் ரகசிய பயணத்தை தொடங்குறாரு வந்தியத்தேவன். வழியில அவர் நண்பன் கந்தமாறனோட கடம்பூர் அரண்மனையில தங்குறாரு. அப்போ அந்த இரவு நேரத்துல சோழ சிற்றரசர்கள் பெரிய பழுவேட்டரையரோட தலைமையில மதுராந்தகனுக்கு தான் அரசுரிமை கிடைக்கணும், அரியணை ஏத்தணும்னு சதித்திட்டம் தீட்டுறாங்க. அதை வந்தியத்தேவன் எதிர்ச்சியா கேட்டுடுறாரு. அந்த சதித்திட்டத்தை தெரிஞ்சுக்கிறாரு. அடுத்து இவர் பயணத்தில் சந்திக்கிறது ஆழ்வார்க்கடியான் நம்பி. அவர் தன்னோட தங்கையான நந்தினியை பற்றியும் அவங்கள சந்திக்க முடியாததை பற்றியும் வருத்தத்தோடு வந்தியத்தேவன் கிட்ட சொல்கிறாரு. தஞ்சை கோட்டையை நோக்கி போகிற வழியில் அன்எக்ஸ்பெக்டடாக பல்லக்கில் நந்தினியை பார்க்குறாரு வந்தியத்தேவன். உடனே அவங்கள சந்தித்து ஆழ்வார்க்கடியான் நம்பியை பற்றி சொல்ல அவங்க தன்னோட முத்திரை பதிச்ச மோதிரத்தை கொடுத்து அரண்மனையில வந்து சந்திக்க சொல்றாங்க. அந்த மோதிரத்தை பயன்படுத்தி தஞ்சை கோட்டைக்குள்ள நுழைஞ்சிடுறாரு வந்தியத்தேவன். ஆனா பலத்த பாதுகாப்பால சிற்றரசர்கள் செஞ்ச சதிய பத்தி மன்னர்கிட்ட தெரிவிக்க முடியாம போயிருது. ஓலையை மட்டும் ஒப்படைச்சிட்டு வந்துடுறாரு. அடுத்து குந்தவைய சந்திக்க கிளம்புறாரு. ஆதித்ய கரிகாலனோட ஆணைப்படி பழையாறையில இருக்க இளவரசி குந்தவைய சந்திச்சு அந்த ஓலையை ஒப்படைச்சிட்டு சிற்றரசர்கள் செஞ்ச சதித்திட்டத்தை பற்றியும் சொல்லி எச்சரிக்கிறாரு. எப்படியாவது இந்த சதித்திட்டத்தை முறியடிக்கணும்னு நினைக்கிற இளவரசி குந்தவை உடனே இலங்கை போயிட்டு தன் தம்பி அருள்மொழிவர்மனை கையோட கூட்டிட்டு வர சொல்லி வந்தியத்தேவனை அனுப்புறாங்க. கோடிக்கரை வழியா படகுல இலங்கை பயணம் செய்ய படகோட்டை பெண் பூங்கொழி இவருக்கு உதவுறாங்க. அங்க இலங்கை கோட்டையில முத்திரை பதிச்ச அந்த மோதிரத்தை வச்சிருந்த வந்தியத்தேவனை பார்த்த வீரர்கள் கைது செஞ்சு அவரை சிறையில் அடைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஆழ்வார்க்கடியான் நம்பி தான் அவரை விடுவிச்சு அருள்மொழிவர்மன் இருக்க இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. ஒரு வழியா இந்த தடையெல்லாம் மீறி அருள்மொழிவர்மனை சந்திச்சு கூட்டிட்டு வரப்போ அவங்க புயல்ல சிக்கி அவங்களோட கப்பல் கடல்ல மூழ்கிறது. கடல் நீர்ல தத்தளிக்கிற ரெண்டு பேரையும் காப்பாத்தி படகுல ஏத்தி கூட்டிட்டு வந்து கரை சேர்க்கிறாங்க பூங்குழலி. இதுல உடல் நலம் குன்றி இருக்க நம்ம அருள்மொழிவர்மனை நாகை சூடாமணி விகாரத்துக்கு பூங்குழலி மூலமா பாதுகாப்பா அனுப்பி வச்சுட்டு பழையாறைக்கு போறாரு வந்தியத்தேவன். இதுக்கு மத்தியில தான் நந்தினி சோழர் குலத்தையே வேறறுக்க திட்டம் தீட்டுறாங்க. இவங்க பாண்டிய மன்னன் வீரபாண்டியனோட மகள்ங்கிற உண்மை யாருக்குமே தெரியாது.
சோழ அமைச்சர் அனிருத்த பிரம்மராயரோட சீடர் அண்ட் ஒற்றனான ஆழ்வார்க்கடியான் நம்பியால தங்கையா தத்தெடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்டவங்க தான் இந்த நந்தினி. தன்னோட தந்தையை கொன்ன ஆதித்ய கரிகாலனை பழி வாங்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக 60 வயசான சோழ நாட்டு பெரிய பழுவேட்டரையரை திருமணம் செஞ்சுக்கிறாங்க. தஞ்சையில் அந்த அரசு குடும்பத்துக்குள்ளேயே இருந்துக்கிட்டு பாண்டிய நாட்டு சதிகாரர்களோட சேர்ந்து பல மாஸ்டர் பிளான் பண்ணுறாங்க. அப்படிதான் ஆதித்ய கரிகாலனை அந்த நள்ளிரவில் கடம்பூர் மாளிகைக்கு வர வச்சு அவர் படுகொலையும் செய்யப்படுறாரு. அந்த குலப்பழியும் வந்தியத்தேவன் மேலேயே விழுந்துருது. ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ சோதனைகள் தான் வரும். ஒரு கட்டத்தில் அவர் கொலை குற்றம் சாட்டப்பட்டு சிறையிலையும் அடைக்கப்பட்டுடுறாரு. ஆனால் அங்கிருந்து தப்பிச்சுடுறாரு வந்தியத்தேவன். பிறகு பழையாறை அரண்மனையில் ஆற்றுல குதித்து தன் உயிரை மாச்சிக்கணும்னு நினச்சி குதித்த அந்த கந்தமாறனோட சகோதரி மணிமேகலையை காப்பாத்துறாரு. என்னதான் ஒன் சைட் லவ்வாக இருந்தாலும் வந்தியத்தேவன் மேலே அவங்க வச்சிருந்த அன்பு உண்மையானது. கடைசியில் அவர் மடியிலேயே தன்னோட உயிரை விட்டுருவாங்க. ஆதித்ய கரிகாலனோட மரணத்துக்கு பிறகு அருள்மொழிவர்மனை அரசனா பட்டம் சூட்ட ஏற்பாடுகள்லாம் நடக்குது. ஆனால் அவரோ வாரிசு முறைப்படி இந்த பட்டம் மதுராந்தகனையே சேரும்னு சொல்லி பெரிய மனசோட விட்டு கொடுத்துடுறாரு. தென் ஃபைனலாக வந்தியத்தேவன் அண்ட் குந்தவை திருமணமும் நடைபெறுது. வந்தியத்தேவன் மாதிரியான நட்பு கிடைக்கிறதெல்லாம் இந்த காலத்தில் அபூர்வமாக இருக்குல்ல. அண்ட் உங்கள் லைஃப்பில் இது மாதிரி ஒரு பர்சன் கிடைச்சா மிஸ் பண்ணிடாதீங்க. ஒருவேளை இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆல்ரெடி இருந்தால் அந்த பர்சன் நேமை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த நாவலில் இவ்வளோ ரணங்களை நடந்தோம், இதுக்கு மத்தியிலையும் பல காவிய காதல் கதைகள் உண்டு. ஃபர்ஸ்ட் ஆதித்ய கரிகாலன் அண்ட் நந்தினி லவ் ஸ்டோரி பார்க்கலாம். ஆக்சுவலாக நந்தினியே ஒரு கற்பனை கதாபாத்திரம் தான். ஆனால் மோஸ்ட் பவர்ஃபுல் கேரக்டர், பேரழகியாக வர்ணிக்கப்பட்டவங்க, கதையில் திருப்பு முனையை ஏற்படுத்துகிற கேரக்டரும் கூட. நந்தினி பாண்டிய வம்சத்தை சேர்ந்தவங்கன்னு தெரியாமலேயே லவ் பண்ணிடுவார் ஆதித்ய கரிகாலன். ஒரு நாள் அவர் தலையில் இடி விழுந்த மாதிரி இந்த உண்மை தெரிய வருது. தெரிஞ்ச கொஞ்ச நேரத்திலேயே அவர் படுகொலை செய்யப்படுறாரு. கரிகாலனோட கடைசி மூச்சு தன் காதலியான நந்தினி கண் முன்னாடியே போகுது. அவருக்கு கடைசியாக மனதில் பதிஞ்ச அந்த முகமும் தன் காதலியின் முகம்தான். அடுத்து வந்தியத்தேவன் குந்தவை காதல் கதை. வானர்குல அரசன் வந்தியத்தேவன் சோழ அரண்மனைக்குள்ள நுழைய ஒரே காரணம் ஆதித்ய கரிகாலனோட நட்பு மட்டும்தான். அப்பேற்பட்ட நண்பனோட தங்கை கிட்ட இப்படி காதல் வெளிப்படுத்துறதுன்னு தயங்குறாரு. இவர் வீரத்தில் சிறப்பு மிக்கவர், நட்புலையும் நங்கூற மாதிரி ஸ்ட்ராங்கான பர்சன். பட் லவ்னு வந்தாலே எல்லாருக்கும் வர மாதிரி வெக்கமும் தயக்கமும் வந்துடுது. ஈவன் பல பெண்கள் கிட்ட சகஜமாகவும் விளையாட்டாக கூட காதல் வார்த்தை பேச முடிஞ்ச இவரால் இளவரசி குந்தவை கிட்ட மட்டும் பேச தைரியமே வரல. ஐ திங்க் உங்கள் எல்லாரோட லைஃப்லேயும் இந்த பியூட்டிஃபுல் மெமரிஸ் அண்ட் மொமெண்ட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி மறக்க முடியாத ஸ்டோரி இருந்தால் வெக்கப்படாமல் கமெண்ட்டில் எஸ்ன்னு டைப் பண்ணி அந்த நினைவுகளை செரிஷ் பண்ணுங்கள். இதில் ஹைலைட்டான விஷயமே ப்ரொப்போஸ் பண்ணது, அதாவது தன் காதலை முதல்ல வெளிப்படுத்தியதே சோழ இளவரசி குந்தவை தான். அதுவும் வேற லெவல் டைலாகோட. என்னன்னா வந்தியத்தேவனை பார்த்து, நீங்கள் எந்த சிறையில் இருந்து வேணாலும் தப்பிச்சிருக்கலாம், ஆனால் என்னோட இதய சிறையில் இருந்து தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லி தான் அவரை கவர்ந்திருக்காங்க. அடுத்த லவ் ஸ்டோரி பூங்குழலி. வலிமையான படகோட்டி பெண் தன் காதால் கேட்ட செய்திகளை வச்சே அருள்மொழிவர்மன் மேலே காதல் வயப்பட்டிருப்பாங்க. பிறகு இலங்கைக்கு பயணம் செய்கிற அப்போ வந்தியத்தேவன் மேலே காதல் வந்து அது அழகா அலைக்கடலும் ஓய்ந்திருக்க அகக்கடல் தான் பொங்குவதேன் அப்படின்னு சொல்லி தன்னோட காதலை வெளிப்படுத்தியிருப்பாங்க. ஆனால் அவரோ தனக்கு இருக்க கடமைகள்லாம் உணர்ந்து அவர் கடமையை நோக்கி போகிறாரு. அதனால் பூங்குழலி சோர்வாகி விட்டுடுறாங்க. கடைசியாக சேந்தன் அமுதனோட தான் திருமணம் நடக்குது பூங்குழலிக்கு. அடுத்த காவிய கதை மணிமேகலையோட காதல் கதை. கல்கி அவர்களோட நாவலில் கடைசி தொகுப்பில் தான் மணிமேகலை கதாபாத்திரத்தையே அறிமுகப்படுத்தியிருப்பார். ஆனால் யாராலையும் மறக்க முடியாத இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர். தன் காதால் கேட்ட செய்திகள் மூலமாக தான் வந்தியத்தேவன் பற்றி தெரிய வரும். ஆனால் அதுலேயே மணிமேகலையோட மனசில் சிம்மாசனை போட்டு உட்காந்துடுறாரு வல்லவரையன் வந்தியத்தேவன். வன் சைடாக உருகி உருகி லவ் பண்ணாங்க.
அந்த ஒரே ரீசனுக்காக வந்தியத்தேவன் மேலே கொலப்பழி விழுந்தப்போ அந்த பழியை தன் மேலே சுமத்திக்கிட்டு தண்டனை பெற முன்வந்த ஒரு போல் லேடி. இவங்களோட பியூர் லவ்னால தன் மேலே காதல் மழை பொழிஞ்ச பல பெண்களை புறந்தள்ளிட்டு போன இவரால் மணிமேகலை அப்படி உதறி தள்ள முடியலை. கடைசியில் தன் ஒருதலை காதலனான வந்தியத்தேவனோட மடியிலேயே தன் உயிர் மூச்சை விட்டுருவாங்க. பார்த்துக்கோங்க, அந்த காலத்திலேயே இத்தனை புனித காதல் காவிய கதைகள் இருந்திருக்கு. ஓகே, நவ் இட்ஸ் டைம் டு ரிவீல் த க்வெஸ்டின். சிம்பிள் க்வெஸ்டின் தான், இந்த கதையில் வர படகோட்டி பெண் யாரு? இந்த கேள்விக்கான சரியான விடையை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதோட ஹேஷ்டாக் காம்போ பாக்ஸ்னு எங்கள் சேனல் நேமையும் மறக்காமல் டைப் பண்ணுங்கள். இதுக்கான டெட்லைன் கமிங் சண்டே மார்னிங் வரைக்கும் தான். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி நான் சொன்ன மாதிரி கரெக்டான பதில் சொல்கிறவங்களுக்கு ஒரு எக்ஸைட்டிங்கான சர்ப்ரைஸ் கிஃப்ட் காத்துட்ருக்கு. ஸோ இந்த பரிசை தட்டிட்டு போகிற அந்த லக்கி பர்சன் யார், வாட் கைண்ட் ஆஃப் சர்ப்ரைஸ் கிஃப்ட் அது அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் சண்டே ஈவினிங் போட போகிற அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நாங்களும் இதே ஆர்வத்தோடு தான் இருக்கோம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களை ரீச் ஆகும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென், பாய் எவ்ரி ஒன். தேங்க்யூ.